ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது பேசிக் அதுல வந்து உங்களுக்கு சுடுதண்ணி அந்த டிசைன் எல்லாமே புரோகிராம் சேம் தான் ஆனா அதுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிசைன் கலர் அவ்வளவுதான் வித்தியாசம் இது போனீங்கன்னா மெரூன் கலர் மெரூன் கலர்னா அதோட டிஃபரெண்ட் கலர்ன்றதுனால இது கொஞ்சம் ரேட்டு கூட அதுலயே நீங்க இந்த டிசைன் வந்தீங்கன்னா இந்த டோர் வந்து இப்ப இந்த டோர் இருக்குல்ல இந்த டோர் வந்து என்ன ஆகும்னா இப்ப இந்த டோர் நம்ம பண்ணா இப்படி அடிக்கும் நம்ம பொறுமையா க்ளோஸ் பண்ணணும் இதே இந்த டோர்னா இப்படி வச்சா கூட அது பொறுமையா அதுவே க்ளோஸ் பண்ணி வாஷிங் குவாலிட்டி எல்லாத்தையும் ஒரே கரண்ட் கன்செப்ஷன் எப்படி மேம் எல்லாமே மூணு வாட்டி யூஸ் பண்ணா ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணா ஒரு யூனிட் எடுக்கும் சுடு தண்ணி எவ்வளவு எல்லாம் யூஸ் பண்ணீங்கனா இதெல்லாம் வாட்ஸ் ரொம்ப கம்மி 360 வாட்ஸ் தான் வரும் ஃபுல் யூனிட்டுக்கு எல்லாம் 4 இயர்ஸ் வாரண்டி மோட்டருக்கு 10 வருஷம் வாரண்டி மாடல் ஸ்டாப் ஆனாலும் 10 வருஷம் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி சர்வீஸ்லயே கிடைக்கும் கோக்கத்துல எதுவும் சேஞ்சஸ் இருக்காது நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் இப்போ நான் வந்து வெளில போக போறேன் நான் வந்து துணி இப்ப போட்டு டிலே ஸ்டார்ட்ல வச்சுட்டு 5 மணி நேரம் டைம் செட் பண்றேன் இதை பாருங்க இப்ப இருக்கு இதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறேன் இப்ப எனக்கு நான் இப்ப உடனே எனக்கு மிஷின் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா தோச்சி அலசி பிழிஞ்சு கொடுத்துரும் நான் 2 மணி நேரம் கழிச்சு வந்து எடுக்கிற வரைக்கும் துணி உள்ளே தான் இருக்கும் அப்போ ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இதே நான் வந்து எனக்கு இப்ப வேண்டாம் நான் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும் அந்த 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிஷின் ஸ்டார்ட் ஆகணும்னா நான் ப்ரோக்ராம் துணி போட்டு டிடர்ஜென்ட் எல்லாத்தையும் போட்டு மிஷின் ஆன் பண்ணி இந்த டிலே ஸ்டார்ட்ல போய் டைம் செட் பண்ணிக்கலாம் 1 hour 2 hours 3 hours செட் பண்ணிட்டு இப்ப நான் ஸ்டார்ட் கொடுத்தாலும் மிஷின் ஸ்டார்ட் ஆகும் தெரியுதுங்களா இப்ப என்ன ஆகுனா இந்த 3 hour டைம் போயிட்டே இருக்கும் 3 மணி நேரம் கழிச்சு தான் மிஷின் வந்து ஆன் ஆகும் ஆன் ஆயிட்டு அப்போ ஃபங்க்ஷன் எல்லாமே வாஷிங் குவாலிட்டி முடிச்சுட்டு ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிருக்கும் நம்ம வர்றதுக்கும் மிஷின் முடிஞ்சதுக்கும் கரெக்டா இருக்கும் நம்ம வந்தவனே எடுத்து துணியை காய போட்டு சரி நடுவில் கரண்ட் போயிடுச்சுன்னா அது எங்கிருந்து ஸ்டாப் ஆகுதோ அங்கிருந்து அந்த டைமிங் டிடக்ஷன் ஆயிடும் தண்ணி ட்ரெயின் பண்ணுனா இதுல மட்டும் தான் எல்லாத்துலயுமே அதான் அதுல வராது இதுல எல்லாம் வருது அதனால ரேட் கூட சப்போஸ் தண்ணி ட்ரெயின் பண்ண எப்படி பண்ணுது ஸ்பின் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும் சப்போஸ் நம்ம மேனுவலா பண்ணோம்னா பவர் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு வெறும் ஸ்பின் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்பின் இத செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தனா தண்ணி வெளிய போற ஆப்ஷன் இது வெளியில அதுவே போயிடும் இந்த போ சவுண்ட் கேக்குது பாரு போவோம் தண்ணி போவோம் தண்ணி இருந்தா தானே போவோம் தண்ணி இல்லாதனால சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு தண்ணி போவோம் தண்ணி போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா மிஷின் ஸ்பின்னிங் நடக்கும் சுத்தம் அதுவே தண்ணி எடுத்துக்கும் அதுவோ அதுவே எல்லாமே ஒன்ஸ் நீங்க துணி போடுறீங்கன்னா அதுவே துணி தண்ணி தேவையான அளவு இப்போ பாருங்க இது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல இதுல மிஷினை ஆன் பண்ணவனவே ஸ்மார்ட் சென்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பண்ணிட்டேன்னா இப்ப இந்த ஸ்மார்ட் சென்ஸ் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்தேன்னா துணியோட வெயிட் சென்ஸ் பண்ணுது பாருங்க கொஞ்சம் டைட்டா போடமா வெயிட் சென்ஸ் பண்றது அது சென்ஸ் பண்ணி எவ்வளவு தண்ணி வேணும் டைமிங் வேணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும் இப்போ ஆர்டர் க்ளோஸ் இருக்குல பெட்சிட் அது மாதிரி எல்லாம் போட்டா இது எல்லாமே போடலாம் அதுவே ஊற வச்சு அதுவே தோச்சி அலசி பிழிஞ்சு எல்லாமே முடிச்சு கொடுத்துறோம் எடுத்து காய போடுறது மட்டும் தான் நம்ம வேலை